ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பியூட்டி மேகசின் தமிழ். உங்களோட ஃபேஸ் பொலிவிழந்து கருமையாக காணப்படுகின்றதா? அதற்காக நீங்கள் நிறைய ஆர்டிஃபிஷியலான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே ஒரே நைட்டில் கிடைச்சிருக்காது. ஒரே நாளில் ஒரே இரவில் உங்களோட முகம் வெண்மையாக மாற வேண்டுமா? அதற்காக ஆர்டிஃபிஷியலான ப்ராடக்ட்ஸை தான் யூஸ் பண்ணணும் என்று அவசியமில்லை. வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய இயற்கையான பொருட்களை வைத்து ஒரே இரவில் எப்படி முகத்தை வெண்மையாக மாற்றுவது என்பது பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம யூஸ்வலி பயன்படுத்துகிற வீட்டிலேயே இலகுவாக கிடைக்கக்கூடிய இயற்கையான நான்கு பொருட்களை கொண்டு ஒரே இரவில் முகத்தை எப்படி வெண்மையாக்குறது என்பது பற்றி பார்க்கலாம். நம்பர் 1, தக்காளி. தக்காளி பழத்தை பாதியாக நறுக்கி அதில் கஸ்தூரி மஞ்சத்தூளில் இட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு ஃபேஸை நல்லா மசாஜ் செய்து ஒரு 10 or 15 minutes கழித்து குளிர்ந்த நீரால் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லது தக்காளி பழத்தை பாதியாக நறுக்கி சீனியில் இட்டு ஃபேஸில் நல்லா மசாஜ் செய்து கொள்ளுங்க. ஒரு 15 minutes கழித்து குளிர்ந்த நீரால் வாஷ் பண்ணிடுங்க. நான் மேலே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு முறையை நைட் தூங்குறதுக்கு முன்னாடி செய்து வந்தால் மறுநாள் காலையில் உங்களோட முகம் வெண்மையாகி பொலிவுடன் காணப்படுறதை நீங்களே பார்க்கலாம். நம்பர் 2, முட்டை. ஒரு பவுலில் முட்டையின் வெள்ளைக்கருவை உடைத்து ஊற்றி அதனுடன் ஒரு ஸ்பூன் சர்க்கரை, அரை மூடி எலுமிச்சை சாறு, ஒரு ஸ்பூன் கடலைமா ஆகியவற்றை சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் போல் எடுத்துக்கொள்ளுங்க. தென் நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு இந்த பேஸ்ட்டை ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 15 minutes கழித்து கூல் வாட்டரால் நல்லா வாஷ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நைட் தூங்க முதல் செய்து வந்தால் மறுநாள் உங்களோட முகம் கருமை நீங்கி பொலிவுடன் காணப்படும். நம்பர் 3, தயிர். தயிர் முகத்தின் கருமையை நீக்குவது மட்டுமல்லாமல் பருக்களை சைரை செய்வதற்கும் சிறந்த இயற்கை மருந்தாக விளங்குகின்றது. சருமத்தில் அதிகளவான பருக்கள் ஏற்பட்டால் தயிரில் சிறிதளவு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் தடவி ஒரு 20 minutes கழித்து வெதுவெதுப்பான நீரால் வாஷ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி நைட் தூங்க முதல் செய்து வந்தால் முகத்தில் இருக்கிற பருக்கள் மறைவதோடு பருவினால் ஏற்பட்ட தழும்புகளும் மறையும். நம்பர் 4 அண்ட் லாஸ்ட், ஆரஞ்சு தோல். ஆரஞ்சு தோலை நன்றாக காய வைத்து பொடி செய்து அந்த பொடியுடன் ஒரு ஸ்பூன் சர்க்கரை, அரை ஸ்பூன் தேன், அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 20 minutes கழித்து வெதுவெதுப்பான நீரால் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நைட் தூங்க முதல் செய்து வந்தால் காலையில் உங்களோட முகம் வெண்மையாகவும் பளபளப்பாகவும் காணப்படும். நான் மேலே சொன்ன மாதிரி 4 டிப்ஸையும் தவறாமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்கள் முகத்தில் கருமை நீங்குவதோடு உங்கள் முகத்தில் இருக்கிற கருந்திட்டுக்கள், கரும் புள்ளிகள் எல்லாமே மறையும். தென் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.